பிதாவாகிய தேவனவன் அவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பந்தியின் நேரம் இது. கர்த்தருடைய பந்தியின் செய்தியை கேட்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கருவதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். பந்தியின் செய்தியினுடைய தலைப்பு அந்நியர் என்கிற தலைப்பின் கீழாக எப்படியெல்லாம் அந்நியராக மாற முடியும். கொலோசியர் 1 20 21 வசனம் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 275 பக்கம் 275 முன்னே அந்நியராயினும் துக்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராய் இருந்தோம் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 20 வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இருதிறத்தாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்குகிற ஒரு மகா பெரிய செயலிலே அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணம் இருதிறத்தாரையும் ஒன்றாக்குகிறது. யார் அந்த இருதரத்தார் என்றால், புறஜாதிகளையும் யூதர்களையும் இஸ்ரவேலரையும் புறஜாதிகளையும். இஸ்மவேலெல்லாம் புறஜாதியிலதான் வரும். கல்லையும் மண்ணையும் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாம் புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அதாவது நியாய பிரமாண அந்த கொள்கைக்காரர்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே யாருண்டா புறஜாதிகள் தான். யார் தான்? புறஜாதிகள் தான். இங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:11 ஆனபடியினால் முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாமிசத்தினாலே கையினாலே செய்யப்படுக விருத்த சேதன உடவர்களாகிய விருத்த சேதனம் இல்லாத எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே நீங்கள் யார் இல்லை என்றால் கிறிஸ்துவை சேராதவர்கள். அந்த அந்நியராய் இருந்தோமே அந்த புறஜாதி, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தய நேரத்திலே பங்கு கொள்ளாதவர்கள் எல்லாருமே அந்நியர் என்று வேதம் சொல்லுது. சொல்றவன் யார் கிடையாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. செய்யறவன் தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் கிடையாது. மைக்கு பிடிச்சு அப்படி பேசிடலாம் இல்லையா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது செய்யணும் எல்லாம் பேசுறதுனால செயல்ல வருகிறதா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? செய்ய. வேதம் சொல்லுகிறது புறஜாதியராய் இருந்த அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்தவ சேராதவங்க, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவங்க, வாக்குத்தத்தினுடைய உடன்படிக்கைக்கு அந்நியங்க, நம்பிக்கையே இல்லாதவங்க, இவ்வுலகத்திலே உங்களுக்கு தேவனே கிடையாது. யார் கிடையாது? அவங்க வியாதிக்காக ஜபம், சுகவீனத்துக்காக ஜபம், கடல் பிரச்சனைக்காக ஜபம், மருத்துவமனையில இருந்த அதுக்காக ஜபம், சிறைச்சாலை இருந்த எல்லாத்துக்காக ஜபம், ஓகே. ஆனால் அவங்களுக்கு தேவன், அவங்க முழுமையா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமானா? நிச்சயமா சொல்ல முடியாது. பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்றவர்கள் அவர்கள் அந்நியராய் மாறுவதல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிலுவிலை சிந்தன ரத்தத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது 13 வாசிக்கிறோம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீமாய் விட்டீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக, இப்ப புறஜாதியாக இருந்தாலும்
இஸ்ரவேலராக இருந்தாலும் அவங்களாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், அவர்தான் தலை, நம்மதான் சரீரம், நம்ம அவியங்களாக இருக்கிறோம், அவர் மனவாளனாக இருக்கிறார், மனவாட்டியாக இருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு யாரை வைத்தது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நீ அந்நியன், இப்பயும் நீ அந்நியனா இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வசனத்துல. அந்த வசனத்தை நீங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், இன்னொரு 2 நிமிஷம், ஏன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அப்படியே நீட்டா நீட்டிட்டு போறது இல்ல. நான் செய்தி வேற, முன்னே நீங்க தூரமா இருந்தீங்க, இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ரத்தத்துல சமீமாயிட்டீங்க. முன்னாடி நீங்க யாரா இருந்தீங்க? கிறிஸ்துவ சேராதவங்க, காணியாட்சிக்கு புறம்பானவங்க, வாக்குத்தத்தினுடைய உடன்படிக்கைக்கு அந்நியர். நீங்க உங்களிடத்துல நம்பிக்கை கிடையாது, தேவனே இல்லை என்பதை நீங்கள் நினைக்கணும். கீழே சொல்றாரு கொலேசியர் 1:21 வாசிக்கும் போது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும். அந்த துர்க்கிரிகள் எல்லாம், அந்த தெய்வம் எல்லாம் அணுகுவாங்களே இஷ்டப்படி, அந்த பாரம்பரியம் அதெல்லாம் அவங்க வந்து அதுல இருக்கிறதுனால அந்த மனதில் அவங்க யாரா இருக்கிறார்கள், சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராக, இப்படி சத்துருவாய் இருந்த உங்களை பரிசுத்தராக மாற்றியிருக்கிறார். அதனாலதான் நம்ம காலையில ஜபம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் யாரிட்டால் பரிசுத்தர். நாமளும் யாராக இருக்க வேண்டும்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். உங்களை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறேன். உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எபேசியர் 4:17 18வது வசனம் அந்த புறஜாதியாருக்கு இன்னும் வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறது. எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்குள் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உதவாமல் இருங்கள். காரணம் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் புத்திய அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியராயிருந்து உணர்வே இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறார்களோ, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? ஊழியக்காரனாய் மாத்திரமல்ல, வேலைக்காரனா மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. தன்னுடைய மரணம் வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். மாம்ச ரீதியாக இருக்கக்கூடிய மரியாதையோ யோசப்பையோ அவர் என்ன செய்யும்? அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நடந்துக்கலாம், கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ நான் கொஞ்சம் அப்படி நடந்துக்கலாம் நடந்துக்கலாம். ஐயோ எனக்கு ரொம்ப, எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எங்க குடும்பத்துக்கு எல்லா பண உதவி நகை உதவி அது இது நல்லா செய்யறாரு, அதனால அவருக்காக கொஞ்சம் அப்படி மாத்திக்கிறேன். அவர் எங்கேயாவது போனார்னா அவரை கொண்டு போய் விட்டுட்டு வர அப்படியா? அப்ப நாம யாரு? ஃபர்ஸ்ட் நாம யாரா இருந்தோம்? நீ இப்படி எல்லாம் இருந்தியே, புறஜாதிகள் வீணான சிந்தை நிலை, அவர்கள் புத்திகள் அந்தகாரப்படுகிறது, இருதயம் கடினப்படுகிறது, தங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள், வாக்கு தத்துவத்துக்கு அந்நியராக இருக்கிறார்கள், நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள், தேவனே அவர்களுக்கு இல்லை என்று இருக்கிறதே. எப்படி தேவனே இல்லைன்னா எப்படி? அவர் தானே எல்லாமே தரார், வேலையை தரார், குடும்பத்தை தரார், அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அப்பாவை தரார், அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அம்மாவை தரார், கூட பிறந்த எல்லா உறவுகளையும் தராரு. அவர் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு ஒரு பீஸ், நீ எதை விரும்புகிற அதில் ஒரு பீஸ் எடுத்து என்ன பண்ண முடியும்? எவ்வளவு எச்சரிக்கையாக நாம நடந்து கொள்ள வேண்டும். அநேக வேளையிலே கர்த்தருடைய பந்தி என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால் அந்நிய மார்க்கமாக பார்க்கப்படுகிறது. 2 Corinthians 6:14 வாசிக்கும் பொழுது, அந்நிய யுகத்திலே அவ்விசுவாசிகளோடு கூட இணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஓசியாவின் புத்தகம் 8:12 ஓசியாவின் புத்தகம் 8:12 இந்த வேளையிலே
வேதத்தினுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அவர்கள் என்னவாக நினைக்கிறாங்க, எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உறவுகள் போதுங்க, இங்க இருக்கிற எல்லா நன்மையும் போதுங்க, அவர் என்ன சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் நாங்க கேட்கணுமா, அதை கேட்கணும்னு எங்களுக்கு நான் தலையெடுத்தா அவசியமா, அவசியம் கேட்கணும். சபை கூடி வருது, சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். நம்ம பந்தியே ஒருபோதும் தவறு விடக்கூடாது. மல்கியோடு செல்லும் பொழுது கர்த்தருடைய பந்தி அற்பமானது என்றும் அது அசுத்தம் என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பந்தியை ஒருபோதும் தவறு விட்டுடாதீங்க. ஞானசான நேரத்தில் எப்படி உடன்படிக்கை பண்ணி கொண்டோமோ நாம ஜாக்கிரதையாக இருப்போம். சிலுவை சிந்தின ரத்தத்தின் மூலமாய் முன்னாடி தான் நம்ம அந்நியராக இருந்தோம், இப்ப அந்நியர்லாம் கிடையாது, அந்நியனாய் மாறிவிடக்கூடாது. எச்சரிக்கையோடு அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தொடர்ந்து அதை நமக்கு நன்மையாக நடத்துவதற்கு நாம் யாவரும் ஜபத்தில் நம்ம ஒருமனப்படுவோமாக. சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் ஒன்பதாக வந்து கர்த்தருடைய பந்தி நடத்துவார்.